இந்த வீடியோ உங்களில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த கேள்வி சமீபத்தில் நம்ம சேனல் பார்த்த ஒரு நண்பர் வந்து ரீச் அவுட் பண்ணி கேட்டிருந்தாரு. அவருடைய வயசு 29, இன்னும் கல்யாணம் ஆகலை, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறாரு, வருஷத்துடைய சம்பளம் 13 லட்சம் ரூபாய், ஆனால் டேக் ஹோம் சேலரி 50,000 ரூபாய். ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குன்றதுக்கு காரணம் வீடியோவில் நான் சொல்கிறேன். அவரால் மாதத்துக்கு ஒரு 35,000 என்னால் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்கிட்ட அவர் ரீச் அவுட் பண்ணதுக்கான முக்கியமான காரணமே 30 லட்சம் ரூபாய் 3 வருஷத்தில் நான் சேமிக்கணும், இதுக்கான வழி சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டால், அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க, கல்யாணத்துக்கு 10 லட்சம் ரூபாய் எனக்கு தேவை, இன்னொரு 20 லட்சம் ரூபாய் நான் வந்து ஒரு 3 இயர்ஸ் இல்லை மேக்ஸிமம் ஒரு 4 இயர்ஸில் நான் வந்து வீடு வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன், ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு 50% அது டவுன் பே பண்ணணும், அதுக்கு எனக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் வேணும், எனக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். முதல்ல அவருடைய அசட்ஸ்லாம் என்ன அப்படின்னு டக் டக் டக்னு அப்படி நான் சொல்கிறேன். அவருடைய அசட்ஸ் இது வரைக்கும் அவர் வந்து வேலைக்கு போனதுலேருந்து சேர்த்து வச்ச, தங்கச்சிக்கு சேர்த்து வச்சிருக்கிற நகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 சவரன் சேர்த்து வச்சிருக்கிறாரு. அதோடைய மதிப்பு இன்றைக்கி 15 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்க. அவருடைய பிஎஃப் அண்ட் விபிஎஃப் வாலண்டரி பிஎஃப் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 7 லட்சம் ரூபாய் வந்து மதிப்பு இருக்குது. இது இல்லாமல் மாதம் மாதம் கோல்டு சிட்டு போடுறாங்க, அதில் வந்து ஒரு 4 லட்சம் ரூபாய் வந்து சேர்த்துருக்கிறாரு. இதுக்கப்புறமா என்சிடி பாண்ட்ஸில் வந்து ஒரு 3 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ டோட்டலாக 29 லட்சம் ரூபாய்க்கு சொத்து வச்சுருக்கிறாரு. இப்போ லோன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் லோன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அதனால் அவங்களுக்கு வந்து சொசைட்டிலேயே அங்கே லோன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதில் ஒரு 5 லட்சம் ரூபாய் பர்சனல் லோன் இருக்குது, 10%க்கு இன்ட்ரெஸ்ட் அது. இதனால தான் அவருடைய சேலரி வந்து ஆல்மோஸ்ட் 1 லட்சம் ரூபாயிலிருந்து மாதம் 50,000 குறைஞ்சதுக்கான காரணம் இந்த சொசைட்டியில் அவர் வந்து லோன் எடுத்துருக்கிறாரு. அந்த லோனுக்கு பிடித்தம் போக மீதி அமௌண்ட்டு தான் இவருக்கு டேக் ஹோம் சேலரியாகவே வருது. இது இல்லாமல் கோல்டு லோன் ஒரு 2 லட்சம் ரூபாய் பக்கத்தில் கடன் வச்சுருக்கிறாரு. இப்போ அவருடைய அசட் மைனஸ் லயபிலிட்டின்னு போட்டிங்கன்னா 29 லட்சம் ரூபாய் சொத்து இருக்குது, 7 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது. ஸோ அதை மைனஸ் பண்ணிட்டோன்னா 22 லட்சம் ரூபாய் தான் அவருடைய நெட்ஒர்த். 6 வருஷமாக நண்பர் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கிறாரு, 6 வருஷத்துடைய எஃபர்ட் தான் இந்த 22 லட்சம் ரூபாய். இப்போ நண்பர் என்ன கேட்குறாரு, அடுத்த 3 வருஷத்தில் எனக்கு 30 லட்சம் ரூபாய் கூடுதலாக வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இது சாத்தியமா இல்லையா அப்படின்றத நம்ம பார்ப்போம். நான் அவருக்கு என்ன சஜஸ்ட் பண்ணேன் அப்படின்றதையும் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். முதல்ல பிஎஃப் பற்றின நிறையா வீடியோஸ் வந்து எல்லாருமே நம்ம பார்ப்போம். அப்படி நம்ம யூடியூப்பில் போயிட்டு பிஎஃப் பற்றின வீடியோஸ்லாம் பார்த்தோன்னா அதில் வந்து காம்பவுண்டிங் பெனிஃபிட் இருக்குது, அதனால் எந்த காரணத்துக்காகவும் போயிட்டு அதை போயிட்டு டிஸ்டர்பே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நண்பருக்கு அதிலேருந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. இப்போ கோல்டு சிட்டு போட்டிருக்கிறாரு, அந்த கோல்டு சிட் மூலிமா வந்து ஒரு 71 கிராம்ஸ் வந்து அவர் இது வரைக்கும் அக்யூமுலேட் பண்ணியிருக்கிறாராம். இது நேரடியாக நம்ம போய் வாங்குறதுக்கும் இந்த சிட்டு மூலிமா போய் வாங்கினதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 90,000 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த செய்கூலி சேதாரத்தில் நான் வந்து மிச்சப்படுத்துகிறேன். அதனால் நான் வந்து இந்த நகை வாங்கினாதான் எனக்கு வந்து பெனிஃபிட்டு, நான் அதை அப்படியே பணமாக மாற்றிக்கிட்டேன்னா அது யூஸ் இல்லை அப்படின்னு சொன்னார். ஜிஆர்டியில் தான் போடுறாங்க, ஓகே. அப்புறம் என்சிடி பாண்டில் ஒரு 3 லட்சம் ரூபாய். அவருக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, பிஎஃப்ல வந்து காம்பவுண்டிங் பெனிஃபிட்லாம் இருக்குதா, நான் அதெல்லாம் மறுக்கவே கிடையாது, ஆனால் வேறு வழியே இல்லைனா நம்ம எடுக்கிறதுக்கு தானே அந்த ஒரு ஆப்ஷனும் வச்சுருக்கிறாங்க, அதனால் முதல்ல நீங்கள் அதை போய் எடுத்துக்கோங்க, அதை திரும்பவும் நீங்கள் வந்து உருவாக்கிக்கலாம், நீங்கள் வந்து 29 வயசில் தான் இருக்கீங்க, இன்னும் ஒரு 30 வருஷம் உங்களுக்கு சர்வீஸ் இருக்குது, ஸோ பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்தது கோல்டு சிட்டு வந்து அவர் நண்பர் என்ன சொன்னார், நான் வந்து இப்போ கோல்டு வாங்கிக்கிட்டேன் அப்படின்னா நான் வந்து வீடு கட்டக்குள்ளே நான் வந்து அந்த நேரத்தில் வந்து கோல்டு வந்து இன்றைக்கி 5,100 or 200 இருக்குது, மேபி அப்போ 6,000 or 6,500 போயிடுச்சுன்னா எனக்கு நல்ல பெனிஃபிட் தானே, நான் அன்றைக்கி பண்ணுப்பேன் அப்படின்னு சொன்னார். நான் அவரை கேட்டேன், நீங்கள் 30 சவரன் இது வரைக்கும் நகை சேர்த்துருக்கீங்க, கொஞ்சம் நகை எடுத்துன்னு போயிட்டு அடமானமாகவும் வச்சுருக்கீங்க, இது வரைக்கும் உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் எப்போயாவது வாங்கின நகையை விற்றுருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை அப்படின்னு சொன்னார். இது வரைக்கும் நீங்கள் வந்து செய்யாத ஒரு விஷயத்தை நான் எதிர்காலத்தில் வந்து செய்வேன் அப்படின்னு சொன்னால் அது எப்படி நான் வந்து எடுத்துக்க முடியும், அதனால் உங்களுக்கு கோல்டு மேலே அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது நிறைய பேருக்கு இருக்க மாதிரி, அதனால் நீங்கள் வந்து அதை விற்கவே மாட்டீங்க, உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணுவீங்க, இந்த நகை எடுத்துன்னு போயிட்டு நான் கடன் அடமானம் வைக்கிறேன்னா அந்த வேலையை தான் பார்ப்பீங்களே தவிர விற்க சொன்னால் நீங்கள் விற்க மாட்டீங்க. அதனால் பெட்டர் என்னென்னா, இந்த கோல்டு சிட்டை கோல்டாக மாற்றாதீங்க. முதல்ல அந்த 4 லட்சம் ரூபாய் இருக்குல்ல, அந்த 4 லட்சத்தை நீங்கள் 1 மாதம் அந்த ஜிஆர்டியில் நீங்கள் அந்த டைம் 11 மந்த்ஸ் அந்த பீரியட் முடிஞ்சிட்டு நீங்கள் நகை வாங்கலைன்னா அடுத்த மாதமே உங்களுக்கு செக் போட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதே மாதிரி அந்த பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா தங்கம் என்றைக்கு வேணாலும் வாங்கிக்கலாம், ஒரு பக்கம் கடன், ஒரு பக்கம் இமீடியட்டாக தங்கச்சிக்கு வரன் அமைஞ்சிருச்சுன்னா 10 லட்சம் ரூபாய் வைக்கணும், அதனால் நான் அதை சஜஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி என்சிடியில் 3 லட்சம் ரூபாய் இருக்குது, அதில் 1 லட்சம் எடுத்துன்னு போயிட்டு திரும்ப நகை சீட்டில் தான் போட்டேன்னு சொன்னார். ஸோ இப்போ அந்த என்சிடியில் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா 2 லேக்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது, ஓகே. ஸோ நெட்டாக பார்த்தீங்கன்னா அவருக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா, பிஎஃப்ல 7 லட்சத்தை மொத்தமாக எடுத்துருங்க, கோல்டு சிட்டு 4 லட்சம் ரூபாய் அதை தங்கமாக மாற்றாதீங்க, அதை பணமாக வாங்கிக்கோங்க. என்சிடியில் 2 லட்சம் ரூபாய் இருக்குது, ஸோ மொத்தமாக 13 லட்சம் ரூபாய் கையில் இருக்குது. உங்கள் தங்கச்சியோடைய வெட்டிங்க்கு எவ்வளோ நீங்கள் கேட்டீங்க, 10 லட்சம் ரூபாய்.
சார்ட்டடாக கையில் எக்ஸஸாக வந்து 3 லட்சம் ரூபாய் இருக்க போகுது, சொசைட்டியில் நீங்கள் வாங்கின லோன் 5 லட்சம் ரூபாய் இருக்குது, அதில் எடுத்துன்னு போயிட்டு இந்த 3 லட்சத்தை வந்து ப்ரீபே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ 50,000 தான் டேக் ஹோம் சேலரி வருது. இதில் 50% மேலே நீங்கள் குறைச்சிட்டீங்க, அதனால் உங்களுடைய டேக் ஹோம் சேலரி 50% அதிகமாகிட போகுது. குறைஞ்சபட்சம் 75,000 இனிமேல் உங்களுக்கு டேக் ஹோம் சேலரியாக வரும். இப்போ நண்பருக்கு 50,000 ரூபாய் சேலரி இருக்கக்குள்ளேயே 35,000 என்னால் சேமிக்க முடியும் அப்படின்னு சொன்னார். இப்போ 75,000 இருக்கக்குள்ளே மாதத்துக்கு 60,000 சேமிப்பு அவரால் பண்ண முடியும். இப்படி வருஷத்துக்கு அவர் எடுத்து வச்சார்னா 7.5 லட்சத்தை தாண்டுது. 3 வருஷத்துக்கு இவருடைய அசலே 21 லட்சத்துக்கு மேலே இருக்கும். இதை அவர் வந்து ஒரு ஆர்டியில் ஒரு 5.5% ரிட்டர்ன் வர்ற மாதிரி ஃபேர் ஒரு கன்சர்வேட்டிவ் ப்ளே பண்ணால் கூட இந்த 3 வருஷம் முடியக்குள்ளே 24 லட்சரூபாய் இவர் வந்து உருவாக்கியிருப்பார். இதுதான் நான் சஜஸ்ட் பண்ணேன். ஆனால் மக்கள் பொதுவாக என்ன தெரியுமா முடிவு எடுப்பாங்க, நான் தங்கம் சீட்டு போட்டேன் அப்போ நான் தங்கம் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேணுன்றப்ப நான் விற்றுக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க எப்பயாவது விற்றுக்கிறாங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக விற்றுக்க மாட்டாங்க. ஸோ ஃப்யூச்சர்லேயும் அவங்க விற்க மாட்டாங்க, திரும்ப போய் அடகு தான் வைப்பாங்க. பிஎஃப்பில் போயிட்டு நான் வந்து டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், காம்பவுண்டிங் எனக்கு போயிடுது அப்படின்னு சொல்கிற நண்பர் வந்து ஆனால் பர்சனல் லோனுக்கு 10% கட்டுறாரு, பிஎஃப்பில் 8% தான் ரிட்டர்ன் வந்துட்டுருக்கு. ஒரு பக்கெட்டில் நான் தண்ணி நிரப்பிக்கிட்டே இருக்கிறேன், அவன் ஒரு பக்கம் பெரிய ஓட்டை இருக்குது, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக அங்கே தண்ணியை திறந்து விட்றீங்களோ அதை விட வேகமாக அது வந்து பணம் வெளியில் போயிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு பக்கம் சொத்தை வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் நான் கடனுக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறது பெரிய ஒரு ஸ்மார்ட்டான மூவ் கிடையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பர்சனல் லோனை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கூட நீங்கள் திரும்ப அந்த காம்பவுண்டிங் பெனிஃபிட்ஸை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண முடியும். இப்போ பிஎஃப்யூ நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், கோல்டும் நான் வந்து கண்டிப்பாக வாங்கிப்பேன் அப்படின்னு நண்பர் சொல்லியிருந்தாருன்னா இவர் வேறு வழியே இல்லாமல் ஏற்கனவே ஒரு 5 லட்சம் நகை பர்சனல் லோன் இருக்குது, ஜுவல் லோனில் ஒரு 2 லேக்ஸ், ஸோ 7 லேக்ஸ் இருக்குது, இது பத்தாவது இன்னொரு 10 லட்சரூபா வாங்கிப்பார். அப்போ 17 லேக்ஸுக்கு அவருக்கு டேக் ஹோம் சேலரி சுத்தமாக குறைஞ்சி போயிடும். இன்னும் நண்பருக்கு தங்கச்சி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்ச நாளில் இவருக்கும் வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பார். அப்போ அவருக்கு திரும்பவும் ஒரு அமௌண்ட்டு தேவைப்படும். ஆனால் ஒரு பக்கம் கடன் மட்டுமே கட்டிகிட்டு இருப்பார். இந்த கடன்லேருந்து வெளில வர்றதுக்கே பல வருஷம் ஆகிடும். நான் நண்பர் கேட்டேன், இது வரைக்கும் நீங்கள் எத்தனை வருஷமாக கடன் கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன், 2.5 வருஷமாக கட்டுறேன் அப்படின்னாரு. தயவுசெய்து ஒரு 8 வருஷம் 10 வருஷம் லோன் கட்டினவங்களுடைய கதையெல்லாம் போய் கேளுங்க, நீங்கள் அந்த மாதிரி ஒரு தப்பை செய்யவே மாட்டீங்க அப்படின்னு. நம்மளை நிறைய பேர் ஈஸியாக செய்ய வேண்டிய வேலையை இப்படி தான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் ஏதாவது குரீஸ் இருந்துச்சுன்னா meetkarthik@protonmail.com ஃபோன் நம்பரோடு சேர்த்து அனுப்புங்க. நான் வேறு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வேறு ஒரு நாள் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், உங்கள் ஸ்மார்ட் அண்ட் ஃபுல் சேனல். நன்றி, வணக்கம்.